கலக்காத்த சந்தனமே ரவகுவக புத்துருக்கு பூபறிக்க போகிலாமோ விமேனா தெப்பக்கிலமோ லாலாலே லாலே 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 லாலே. அல்ல ராஜ்யத்தினி அந்த பாட்டுதான் குழந்தைக வச்சு அடுத்து பொழிக்குது. என்ன பாட்டு, என்ன டேன்ஸ் அந்த குழந்தைக. குவைட்டு, கத்தார், மஸ்கேட்டு, துபாயி, லண்டன், போம்பே மொத்தம் என்ற பாட்டு தான். நான் அத்தனை செலத்துக்கும் போய் வந்தாச்சு. நாடு மூட்டி வந்தாளோ தெய்வ மகளே, எனக்கு உலக மூட்டி வந்தாளோ தெய்வ மகளே. பெத்தாதமே நீங்க பெரியதாகலை. நாங்கெல்லாம் அந்த மாதிரி சின்ன பட்டு சீரழிஞ்சு கல் தூக்கி மண்ணு தூக்கி மிட்டடிக்கி பாத்திரம் கழுவி துணியலாக்கி நான் உங்களை வளர்த்தி எடுக்கிறது. இப்ப மொத்தம் குழந்தைங்க பறந்து அவங்க 2 வயசு 1 வயசு வரும்போதே ஸ்கூலுக்கே விட்டுடுறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்துட்டு அந்த அருமை பெருமை கிடைக்கிறது இல்லை. அன்னத்த காலத்தில் அவங்க 90 வயசு வரை இருந்து குழந்தைகளை பார்த்துருக்குறாங்க. முட்டாச்சிமார் பாட்டு பாடி அவங்களுக்கு தேலாட்டி அவங்களை என்னென்ன கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்திருப்பாங்க. நம்மளெல்லாம் என்ற தாத்தன் எங்க அம்மாவோட அப்ப சொகல மேலே ஏற்றிட்டு இப்படி காடு 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 காடெல்லாம் அப்படி பாட்டு பாடி மாடு மேய்ச்சிட்டு பாட்டு பாடி குடிக்கும். எப்படி இருக்குது அடி ஒளியாயிட்டு? நமஸ்கரானு, நான் நெஞ்சமானு அட்டைப்பாடியிலிருந்து பெட்டர் டூர் சேனலினே நான் பாட்டு கொடுக்கறதுக்கு வேண்டிட்டு நான் இன்னைக்கு இதில் என்ற சிலத்திலேயே உட்காந்து பேசி கொண்டிருக்கிறேன். இது வந்திருக்குண்ணா എൻ്റെ കുട്ടികളാണ്, എൻ്റെ ചെക്കന്മാരാണ്. അവർക്കും കൂടിയിട്ട് നന്ദി നമസ്കാരമാണ്. ഞാൻ പാട്ട് കൊടുക്കാൻ പോകണോ? അപ്പം എല്ലാവരും അതിനെ ഏറ്റെടുത്ത് നിങ്ങൾ അതിനെ എല്ലാവരും കാണണോ, പാട്ട് കൊടുക്കണോ. നന്ന് നിങ്ങൾ ഇപ്പം എന്നെ കൂപ്പിട്ട് എൻ്റെ പാട്ട് കേൾക്കുന്നതിന് വേണ്ടിയിട്ട് മദ്രാസിലിരുന്ന് അട്ടപ്പാടിക്ക് വന്നത് കൊണ്ടിട്ട് എനിക്ക് സന്തോഷമായിരുന്നു. അത് സന്തോഷന്താ ഉങ്ക ചാനലുക്ക് ഞാൻ 2 പാട്ട് കൊടുക്കുറേ, ശരിയാ? கலக்காத்தா சந்தனமே ரவகு வேக புத்துருக்கு பூ பறிக்கா போகிலாமோ விமேனா தெப்பக்கிலமோ லாலாலே லாலே 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 லாலலே லாலாலே லாலே 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 லாலலே. தெக்காத்தா சந்தனமே ரவகு வேக புத்துருக்கு பூ பறிக்கா போகிலாமோ விமேனா தெப்பக்கிலமோ தில்லே லே 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 லோ சொல்ல வார்த்தையே இல்ல. நேற்று ராத்திரி நாங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து இங்க கார்ல வரும்போது இந்த பாட்டை தான் திரும்ப 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 போட்டு கேட்டு வந்தோம். ஆமாப்பா, அல்ல ராஜ்யத்தினி அந்த பாட்டு தான் குழந்தைக வச்சு அடுத்து பொழிக்குது. எப்படி போயிட்டு இருக்குமா வாழ்க்கை? அப்படி போயிட்டு இருக்குதுப்பா. கிடைச்சா அப்படி பாட்டு சினிமாவிலே கூப்பிட்டா அதிலே போவே, பாட்டிலே கூப்பிட்டா அதிலே போவே, டீம் பரிவாடியிலே கூப்பிட்டா அதிலே போவே. ஒன்னே தள்ளி தள்ளிட்டு போறது மாத்திரம் இல்லை, எல்லாம் ஏதில என்ன பங்கெடுக்க முடியுமோ அதிலே பங்கெடுப்பேன். எதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கொள்வோம். இப்ப என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நான் காட்டுல பணி எடுத்துட்டு இருக்கிறேன், வேலை செய்துட்டு இருக்கிறேன். வேற நான் தான் அந்த துவரை போட்டிருக்கிறேன், தட்டைப்பயிர் போட்டிருக்கிறேன். வீட்டுல இருந்தா வருதே இருக்க மாட்டேன். மாடு பசுக்கும் மாட்டுக்கு புல்லு வட்டம் போவே, குளிக்கம் போவே, துணியலக்கம் போவே, விடுதொடைக்கும் மிட்டடிக்கும் காட்டிலே வேலை செய்யும். நல்ல வேலை செய்துட்டு தான் இருப்பேன். என்ன வேலை கிடைக்கும் எல்லாம் எல்லாத்திலேயே செய்வேன். அம்மா, நாங்கள் மெயின் ரோட்ல இருந்து பார்த்தோம். மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப தூரம் ஏறி வீட்டுக்கு வர வேண்டியிருந்தது. ஆமா ஆமா ஆமா. நீங்க சரசர சரன்னு ஏறி வந்துட்டீங்க. எப்படிமா இந்த சுறுசுறுப்பு? 60 வயசு ஆக போகுது. அப்படி செய்ததப்பா நம்ம உடம்புக்கு நல்லது. வீட்டுல தூங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்த தடி வந்து ஏறினா நம்ம ஆஸ்பத்திரிக்கு ஓடணும். நீங்க வந்து வேற நான் பல்லு தேட்டு இருக்கிற போது நீங்க வந்து கூப்பிட்டேங்க. அதுதான் நான் முன்னாடி இருந்த வீடு. அந்த வீடு ஐயப்பன் கோசி இல்லை, நான் பாட்டு பாடுற டைமிலெல்லாம் அந்த வீட்டில் தான் அவங்க ஷூட்டிங் எடுத்தாது, கீழத்த வீட்டில். இப்போ இது வீடு கட்டிட்டு இப்போ 1 வருஷம் ஆகி. அப்போ அந்த வீட்டில் என்ன எனக்கே என்னை காண வர்ற ஆளுக வந்து இருக்கிறதுக்கு அதில் செலமே இல்லை. இஷ்டம் போல ஜனக வருவாங்க. அப்போ அவங்களாம் வித்து பார்க்கணுன்னா நமக்கு இப்படி விலசிட்டமாயிட்டு வீடு இருக்கணும், செலை இருக்கணும். அப்போ தான் அவங்களாம் நம்ம வச்சு பார்க்க முடியும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்குன்னா நான் மேலேயே வந்துட்டேன். வந்து வீடு தனியாக கட்டி இப்போ
சனிக்கிழமை சனி ஆயிசா ஞாயிறாயிசாயா நான் எங்கேயும் போக மாட்டேன், வீட்டிலையும் இருப்பேன். என்னை பார்க்கறது குறைய ஜனகா வரவினா. மற்ற நாள்லாம் எங்கே போவீங்க? இப்போ காட்டு வேலை சொன்னீங்க இல்லையா? ஆமாம், அது வேலை வேலை இல்லாத எனக்கு பரிவடி இல்லாத டைமிலே நான் காட்டில் வேலை செய்வேன். இன்றைக்கு போகிறதாக்கும் பரிவடிக்கு அது மாற்றி வச்சுருக்குறாங்க. அப்படி எனக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் பரிவடி இல்லாமல் வேணாலும் பிற்ற திவசம் எனக்கு பரிவடி கொடுத்துருவோம். ஐயப்பன் கோஷம் படம் தான் வந்து உங்களை உலகம் முழுக்க தெரியப்படுத்துருச்சு. சத்தியாயிட்டு அந்த படத்துக்கு முன்னாடி அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பரிவடி போயிட்டு இருந்தேன். அப்படின்னா கவர்மெண்ட் பரிவடி 6 மாதத்துக்கு கிடைக்கும் நம்மளுக்கு. நம்மளோட ஒரு டீம் உண்டு, 10-20 பேர் உண்டு நம்ம. அப்போ 20 பேர்களும் 14 ஜில்லா பரிவடி நாம 6 மாதத்துக்கு பரிவடி கொடுத்தா கவர்மெண்ட் பரிவடி தான். 6 மாதம் கொடுப்பாங்க. ஒரு ஒரு நாடிலே ஒரு ஒரு பரிவடி கொடுப்பாங்க. டெல்லியிலேயே நான் 3 வருஷம் போயிருக்கிறேன். ஈ வருஷம் நான் அவர்கிட்ட வாங்குறதுக்கு போனதி வந்து போனதோட 4 வருஷம் நான் 4 வருஷம் போயாச்சு டெல்லியிலே. அப்போ அப்படி நான் 14 ஜில்லா பரிவடி செய்து கொண்டிருந்த ஆளாக்கும். ஈ ஐப்பங்கோசினி வரத்த முன்பிலேயே ஆருக்கு அதிலெல்லாம் இதுதான் நெஞ்சமானு யாருக்குமே தெரியல. நான் 14 ஜில்லாம் போய் பரிவடி செய்து வீட்டுக்கு வருவேன். 6 மாதத்துக்கு பரிவடி கிடைக்கும், 6 மாதத்துக்கு நாங்கள் வீட்டில் இருப்போம். அப்படி போயிட்டு இருந்த ஆளாக்கும். ஏற்றி அடியிலே அந்த சாருக்கு என்ன இஷ்டப்பட்டு என்ற பாட்டு என்ற சிரிப்பு நடையெல்லாம் இஷ்டப்பட்டு அந்த ஆள் என்னை சச்சி சாராக்கும் மேலத்திலே என்னை ஏற்றெடுத்தாது. அதையும் கூட ஒரு சோதிமை சோதித்துட்டான்னு நான் படத்தினே கேறினேன். நீங்களுக்கு பிடிச்சா என்னை எடுத்தால் மதி இல்லைங்கிலே எடுக்கண்டா. முதலே சொல்லிட்டீங்க. ஓ, முதலே சொல்லிட்டேன். பாட்டு ஆனாலும் என்ற சிரிப்பு ஆனாலும் நீங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சா எடுத்தால் மதி இல்லைங்கிலே நீங்கள் அங்கே என்ன எடுத்துட்டு அது அப்படி இது இப்படின்னு பேசக்கூடாது. எனக்கு பிடிச்ச மாத்திரதே நீங்கள் எதுவுமே எடுக்கணும். எனக்கும் பிடிக்கணும், உங்களுக்கும் பிடிக்கணும். அப்போ தான் நான் வருவேன். அப்படி சொல்லிட்டாக்கும் நான் இந்த படத்தில் வேணாது. நான் மேலே ஓட்டு அங்கே வந்து கெட்டு தெளிச்சிட்டு இங்கே வர்றம்போது என்ற வாட்டு கிட்டா எஸ். கோயம்புத்தூரில் வந்து ரோட்டல் கடையில் சோறு சாப்பிட்ருக்குறோம், பாட்டு பாடுது என்ற பாட்டு பாடுது. ஐயோ, இது என்ன இங்கே பாடுது? அப்போ அவங்க பேசுகிறாங்க, ஐயோ இது கேரளத்திலேருந்து இந்த படம் இப்போ தான் புதுசாக வந்திருக்குதாம்மா, அடிபொலியாக இருக்குது பாட்டுன்னு. நான் ஒன்றுமே பேசலே, சாப்பிட்டு போட்டு கம்முன்னு வந்துட்டேன். அப்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இங்கே வந்து பார்க்குறம்போது சேனல்காரர் மொத்தம் என்ற வேசையிலே இருக்கிறாங்கப்பா. வேனில் வந்துட்டு இருக்கீங்க, நிற்கிறாங்க வண்டியில வந்து. நான் வண்டியில வந்துட்டு இருக்கிறேன் என்ற வேசையிலே மொத்த கேரள சேனல்காரர் இருக்கிறாங்க. அப்போ வந்து கெட்டோடு அப்படியே என்ன எடுத்துட்டாங்கப்பா போட்டாவும். என்ன செய்கிறது? அது நம்ம கழுவ இல்லைப்பா, தெய்வட கழுவு. போட்டுட்டு படம் வர்றம்போதாக்கும் அடி ஒளி எடுத்துட்டாங்க. எடுத்த உடனே அந்த பாட்டு தான், பாட்டு தான் அந்த படத்தில் கிட்டே அந்த கேரளாவோட அந்த வியூஸ் எல்லாம் காட்டிப்பாங்க, சூப்பராக இருக்கும். அப்படி இங்கே தான் எடுத்தாது, அட்டுப்பாடிலேயே நாங்கள் இருக்கிற சிலத்திலேயே தான் அதை வச்சு எடுத்தாது. அது இப்படி ஒரு கிட்டா வர்றதுன்னு அந்தந்த திவசா படம் ஷூட்டிங்கை செய்யின திவசா மழை இடி மின்னல், ஐயோ அந்த சிலத்தினே இப்படி நிற்க முடியாது. அப்புறப்பட்ட மழை இடியாக்கும் அன்னத்த திவசா. அது எப்படி வந்திருக்குது அந்த படம்? என்ன பாட்டு, என்ன டேன்ஸு, குவைட்டு, கத்தார், மஸ்கேட்டு, துபாய், லண்டன், பாம்பே மொத்தம் என்ற பாட்டு தான். நான் அத்தனை சிலத்துக்கும் போய் வந்தாச்சு. இனி அமெரிக்கா ஒன்றும் கூடி போயா முடிஞ்சிருச்சு. அமெரிக்கா போகிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்குமே? வந்திருக்குது வந்திருக்குது. இப்போ ஒரு மாதத்திலே எப்படியானாலும் ஒரு திவசா கூப்பிட்டுருவாங்க. நான் அந்த படம் வர்றம்போதே குவைட்டு, கத்தாரு, மஸ்கேட்டு, துபாய், லண்டன், பாம்பே இங்கெல்லாம் நான் சுற்றி கிறங்கி வந்து வீட்டில் சேர்ந்துருக்கிறேன். கூப்பிட்டுருக்குறாங்க வர முடியுமான்னு. அப்போ நான் பேட்டு கொடுத்தேன், எனக்கு ஏதனால ஆத்திரை செய்ய முடியாது, அடுத்த வெக்கேஷன்லேயே நான் வரா என்னட்டு நான் பேட்டு கொடுத்தோம். பின்ன போன மாதத்துலேயும் கூப்பிட்டுருந்தாங்க. சரி இந்த மாதத்திலே பார்க்கலாம், அடுத்த இந்த வெக்கேஷன்லே நான் கேரி வரா அப்படின்னு கொடுத்துருக்குறேன். அதான் நீ கூப்பிட்டோட நான் வர முடியாது, நான் வரும்போது வரேன். என்னைக்கு நினைக்கிறேனோ அன்னைக்கு தான் வருவேன். மனசு சொல்றதை தான் கேட்பீங்களா? கேட்பேன். இந்த மனசு என்ற மனசு இன்னும் வழி கூட தான் போகணும், இப்படி தான் போகணும்னு சொன்னால் மாத்திரதே இறங்குவேன். அங்கத்தான் பசனம் சோறும் தண்ணி நம்மளுக்கு சரியாகாதுப்பா, வராது. நம்ம நாடை பசனம் கழிக்கிறவங்க அங்கெல்லாம் போய் வெறு கோழி அரிசி மாட்டரிசி இதுதான் கழிக்கிறது. அது யார் கழிப்பாக? சப்பாத்தி, பூரி, ரொட்டி இதுதான் அங்கேயே கழிக்கிறாங்க. அப்போ அது எனக்கு பிடிக்காது.
என்ற உடம்புக்கு அது பிடிச்சிட்டு இல்லை. அப்போ அது கொண்டுட்டும் நான் எனக்கு ஆத்திரை செய்தால் சரியாகுல்ல, பாத்திரை கொஞ்சம் நான் டைம் எடுத்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு. நீங்க பாடும்போது அப்படியே உடம்புலாம் வந்து ஒரு மாதிரி செலுத்திருச்சு. எழுதும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்களோட பாட்டு, உங்களோட சொந்த பாட்டு? ஐயோ, அதுனே நான் எழுதிட்டு கொடுத்த பாட்டாகும். என்ற கண்ணிலேயே நான் கண்ணா நீர் விட்டுட்டு கொடுத்த பாட்டு. எழுதும் போதே அழுதுட்டீங்க? அழுதுட்டேன். தெய்வ மக பாடுற போது எல்லாம் நான் கூப்பிட்டு போய் நான் குழந்தைகமும் கரைஞ்சிட்டாகா எழுதுட்டாகா. நம் மீசிங்க டைரக்டரும் கலைஞர் எழுதிட்டது. சசி சார் டைரக்டும் கலைஞர் எழுதிட்டது. நாம் அல்ல எழுதிட்டு தான் அந்த பாட்டை நான் கொடுத்தாது. தெய்வ மகளை பாட்டும் ரொம்ப ஹிட்டு. அது பயங்கரமாக நான் உங்களுக்கு பிடிச்ச பாட்டாக்கும், குழந்தைகளுக்கு பிடிச்ச பாட்டாக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டு என்ற உள்ளத்தில் இருந்து வரும்போதே எனக்கு என்ற உடம்பு அப்படி அதிர்ஷ்டது. ரெண்டு வரினா ரெண்டு வரி அடி ஒளியாக கொடுத்துட்டேன். ஆமாம், அதுலேருந்து ரெண்டு வரி மட்டும் எங்களுக்காக. எத்தனிகளா வந்தாளோ தெய்வ மகளே, நமக்கு எத்தனிகளா வந்தாளோ தெய்வ மகளே, ஆளாகுள மகளே தெய்வ மகளே, நானும் மனசு விட்டு கொடுக்கல மக தெய்வ மகளே, மனசு விட்டு கொடுக்கேனோ தெய்வ மகளே, நானு உள்ளத்தை விட்டு கொடுக்கேனோ தெய்வ மகளே, எம்மக விடுத்தா கொக்கி தாடி தெய்வ மகளே, எனக்கு ரோட்டி தீனிக்குதுல மக தெய்வ மகளே, ஆளாகுள மகளுனே தெய்வ மகளே, நானு மனசு விட்டு கொடுக்க மாட்டே தெய்வ மகளே, மனசு விட்டு கொடுக்க மாட்டே தெய்வ மகளே, நானு உள்ளத்தை விட்டு கொடுக்க மாட்டே தெய்வ மகளே, எம்மக வந்த வாழிக்கே தெய்வ மகளே, எனக்கு நாடு முட்டி வந்தாள மக தெய்வ மகளே, சின்ன பாட்டு வளர்த்தினோ தெய்வ மகளே, நானு சீராளுந்து வளர்த்தினோ தெய்வ மகளே. பாடும்போதே எங்க கண்ணெல்லாம் கலங்குது. சத்தியம்பா, அந்த பாட்டுல தெய்வம் இருக்குதுப்பா. அதுதான் இல்லாமவே அந்த பாடம் அப்படி கிட்டாகி வராது. அந்த பாட்டு இன்னும் வரி உண்டு நான் பாடல. அந்த வரி பாடும்போது நமக்கு என்ற மனசுக்குள்ளேயே என்னமோ ஆயிடுவோம் அப்படி வருது. அந்த காலத்திலே நம்ம ஆளுகா ஜெனிக்கின காலத்திலே வண்டி இல்லை, பஸ் இல்லை, லாரி இல்லை, குழந்தைகளுக்கு காட்டி கொடுக்குறதுக்கு ஒன்றுமே வாய்ப்பு இல்லை. அப்போ மரங்களை குறித்து, இந்த பூக்களை குறித்து, இலைகளை குறித்து காட்டி கொடுத்து கொண்டு சோறு ஊட்டின ஒரு பாட்டான. அம்மா, ஆமாம், குழந்தைய எப்படி வளர்க்குறா, ஆமாம் அப்படிங்கிறத பாத்திரங்களை வளர்க்குறா, அப்படிதான் வளர்த்தி வர்றது. அம்மாவும் அப்பாவும் பெத்ததுமே நீங்க பெரியதாகலை, நாங்கெல்லாம் அந்த மாதிரி சின்னப்பட்டு சீரழிஞ்சு கல் தூக்கி மண்ணு தூக்கி மிட்ட அடிக்கி பாத்திரம் கழுவி துணியலாக்கி இதான் உங்களை வளர்த்தி எடுக்கிறது. அதெல்லாம் புரிகிற பையன் பசங்களுக்கு புரியும், புரியாத பசங்களுக்கு அது புரியாது. அம்மா, கேட்கணும் நினைச்சேன், இந்த பாட்டை நீங்க பாடணும். ஊர்கள்ல வந்து இப்ப எல்லாரும் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு, ஆமாம், பால் குடிக்கிறதுக்கு ஃபோனில் பொம்மை படத்தை காட்டி போட்டு விட்றாங்க. போட்டு விட்றோம், அப்போ தான் பிள்ளைங்க சாப்பிடுதுங்க. ஆமாம். ஆனால் இயற்கையோட இயற்கையாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. நம்ம மக்கள் என்ன சொல்லி பிள்ளைகளை வளர்த்தாங்க, இப்போ எப்படி வளர்த்துட்டு? இப்போ எல்லாம் மொத்தம் எங்கெங்கே எப்படி எப்படி பேசுகிறாங்களோ அதுனேதே அந்த குழந்தைங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. மும்பத்த காலத்தில் அப்படி இல்லைல்லோ, பாட்டியம்மா மடியில் வச்சு பாட்டு பாடி கொடுக்கும், அதனே அவங்க மனசில் வைப்பாங்க. காட்டில் எதையெங்கிலும் வேலை செய்தால் அதிலே பாட்டு பாடி கொடுக்கும். என் முத்தாச்சி இப்படி தான் பாடி கொடுத்தது, இப்படி தான் என்னை வளர்த்திருச்சு தான் அதே தான் பேசுவாங்க. இப்போ மொத்தம் குழந்தைங்க பறந்து அவங்க ரெண்டு வயசு ஒரு வயசு வரும்போதே ஸ்கூலுக்கே விட்டுடுறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு அந்த அருமை பெருமை கிடைக்கிறது இல்லை. தாத்தா பாட்டி அருமை அப்பா அம்மாவோட கூட ரொம்ப நாள் இருக்கிறதும் இல்லை. இப்போ குழந்தைங்க பெருசாகி வரும்போது முத்தாச்சி மாறு சேர்த்துட்டு போயிடுறாங்க, அவங்களை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. சரியா, அன்னத்த காலத்தில் அவங்க 90 வயசு வரை இருந்து குழந்தைகளை பார்த்துருக்குறாங்க. முட்டாச்சிமார் பாட்டு பாடி அவங்களுக்கு தேலாட்டி அவங்களை என்னென்ன கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்திருப்பாங்க. நம்மளெல்லாம் என்ற தாத்தன்
எங்கள் அம்மாவோட அப்பன் சொகல மேலே ஏற்றிட்டு இப்படி காடு 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 காடெல்லாம் அப்படி பாட்டு பாடி மாடு மேய்ச்சிட்டு பாட்டி பாடி குடிக்கும் கொடுக்கும். அப்போ நாங்கள் அப்படியே என்ற தாத்த நேரம் உடம்பில் உட்காந்துட்டு நாங்கள் அப்படியே ரொட்டி கழிக்கிற மாதிரி கழிச்சிட்டு போவோம். அப்படியெல்லாம் நடந்த கேலெல்லாம் உண்டு. அதுதான் தேர் ரதம் இல்லையா? நம்ம ஃபஸ்ட்டு ரதம் இருறது நம்ம முத்தாச்சி மாறண்டே சுகம் இல்லையாக்கும். அதுதான் நமக்கு ரதம். இப்போ யார் அப்படி ஏற்றிட்டு நடக்கிறாங்க? அதுதான் இப்போத்த குழந்தைகளுக்கு வந்து ஒன்றுமே அது மனசில் ஆகுறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த அருமை வெறுமை கிடைக்கிறதில்லை. அவங்க ஸ்கூல் போயிடுறாங்க, வந்தால் வீட்டில் வந்தால் அப்பமே தூங்கிடுறாங்க. அப்போ பின்ன அவங்களுக்கு என்ன அருமை கிடைக்கும்? நம்ம கூட்டி நடத்தணும். நம்ம அதை சொல்லி கொடுத்து, இதை சொல்லி கொடுத்து, அதை காணிச்சு கொடுத்து, இதை காணிச்சு கொடுத்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த அருமை என்னங்கிறது தெரியும். குழந்தைகள் இல்லாதே 10 வருஷமாக குழந்தைகள் இல்லாதே அப்படி இருந்து எனக்கே 10 வருஷமாக குழந்தைகள் இல்லை, 12 வருஷ குழந்தை இல்லை எனக்கே. அப்படி இருந்து நான் ஜீவிச்சவா என்ற கேள்வி வீட்டுக்காரன் என்னை அப்படி வச்சுருந்தது. இப்போ தவக வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. அடித்து அடி அடின்னு அடித்து ஊட்டி விடுவாங்க. என்னெல்லாம் பொண்ணு பொண்ணு போல என்ற வீட்டுக்காரை வச்சு பார்த்தாது. அதுக்கு கடைசியில் தான் எனக்கு பையனும் ஒரு பிள்ளை, தெய்வம் தந்தாதே எனக்கு ரெண்டு தான். அப்படி நான் கஷ்டப்பட்டு முன்னோறி வந்தாளா. எந்த அளவுக்குமா கஷ்டம் இருந்தது வாழ்க்கையில்? வாழ்க்கை என்ன வர நினச்சா ஒருவன் வீட்டுக்கு போகாமே, ஒருவன் வாசலில் போகாமே, நம்ம ஒருவன் வீட்டில் போய் கஞ்சி குடுன்னு கேட்காமே, நம்ம துணி கெட்டுற துணிக்கு கஷ்டம் இல்லாமல் கொடுக்கும். அது முன்னாடி கொடுக்கக்கூடாது. முன்னாடி கஷ்டத்தை கொடுக்கணும், பின்னாடி தான் நமக்கு அந்த வாழ்க்கையினை தரணும். அதுதான் நமக்கு காலத்தினே தா 6 அடி மண்ணில் போகிற வரை நமக்கு நெளிச்சு நிற்கும். முன்னாடி கொடுத்ததுன்னா நமக்கு ஆங்கிறது கூடுதல் இருக்கும். சரியா? ஆங்கார கூடுதலை குடிச்சதுன்னா பின்ன கொடுக்குறதும் கூட தெய்வம் கொடுக்காது. அதை பிடிச்சி அவனே விளைச்சி எடுத்துருவான். பின்னாடி கொடுக்கணும், அல்ல அருமை வெறுமை பின்னாடி கொடுக்கணும். அப்போ தான் அதனை நாம் மனசார விரும்பி நாம் போகிறதுக்கு, குழந்தைகளுக்கு ஒரு புத்திமதி சொல்லி போகிறதுக்கு நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். முன்னாடி கொடுத்துட்டேன்னா கேரியா குழந்தைகள் வளர்ந்து வராது, நம்மாவும் வயசாகி போகும். அப்போ அவங்க அதனை ஏற்று எடுத்துக்கோங்க மாட்டாங்க. அவங்க போயிட்டே இருப்பாங்க. அவங்க அவங்க பெருசாகிட்டுன்னா அவங்க சௌகரியத்தில் போயிட்டே இருப்பாங்க. நம்ம சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க. அது பின்னாடி சொல்லணும். பின்னாடி சொல்கிறது தான் அர்த்தமாக பொறுத்து எடுப்பாங்க. தீபாவளிக்கு உங்களுக்கு ஒரு பரிசு வாங்கி வந்திருக்கோம். என்னன்னு தெரியல. நீங்கள் என்ன கொடுத்தன்னே ஏற்று வாங்கப்பா. இது பாருங்க, பிடிச்சிருக்கான்னு பாருங்க. அடி ஒளி சாரி எனக்கு, நான் தீபாவளி கட்டம் எப்படி இருக்குது? அடி ஒளி ஆயிட்டு என்ன சோதியம் கேட்டாங்க. பிருத்திராஜ் அறையோ ஒன்றும் எனக்கு அறையிலப்பா. விஜுமேன் அறையோ எனக்கு ஏது விஜுமேன் அறையில. அப்போ இப்பாட்டு ஏது படத்தினானோ எந்தானோ நீங்கள் எடுக்க வந்தாது சிரிச்சு அன்னையரத்திலே. அது படம் வர்றபோது தான் எனக்கு தெரியுது. இப்போ நான் சொன்னதெல்லாம் எனக்கு என்ன சொன்னேன்னு எனக்கே தெரியல. இப்படி அவார்டு வாங்குற போது தேசிய அவார்டு அல்ல, நம்ம இப்படி கையில் வாங்குற போது அப்படி என்ற உடம்புல இப்படி சாதிக்குது, அப்படி அதிர்சது சும்மா. அப்படியே நானும் மனசை பிடிச்சிட்டேன். என்ன வந்தாலும் சரி அப்படியே நிற்கணும். நாடெல்லாம் நம்ம நாடு மக்களை நம்ம வாரி எடுக்கிறதெல்லாம் அப்படியே என்ற உடம்பு இப்படி அதிர்சம் போது நான் அப்படியே எங்கள் அம்மாவை எங்கள் அப்பனை கூப்பிட்டுட்டேன். தெய்வம் எந்த அளவுக்கு உயிர் கொடுக்குமோ அந்த அளவுக்கு சிரிச்சுட்டே உங்களோட பேசிட்டே இருப்பேன். தெய்வம் வாங்குற போது நம்ம ஒத்தடியில் போயிடலாம்.